இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டுனீங்க, அந்த பாடலாசிரியர்களை விட்டீங்க. ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும். நான் அந்த வரி நம்ம காதே கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு. அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உங்க தலைய கோதி கோதி என் கைரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போனது. அமிதாப் கூட இருக்கிறார், நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா? மூணு க்வெஸ்சன், ரெண்டு மூணு. அடுத்து வாய்ப்பு கிடைக்காது. அடுத்து உங்களுக்கு என்ன காரணம் கவினை அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார். இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல. மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நான். எல்லா நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார், ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்டில் வச்சுருக்கேன். இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியாக இருக்காதுன்ற ஒரு ஃபீலுக்காக பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. மூணாவது ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் லைக் காரணங்கள் வேறு வேறு காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான், பட் ஸ்டில் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். இல்லை நான் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு, அதுவும் உங்கள் அப்பாவாகவே இருக்கிறாரு. தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க? அது கண்டிப்பாக சார், எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது. எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்குது சார். எங்கள் அப்பத்தா தான் சின்ன வயசு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வேளை ஃப்யூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பா தாக்கு டெடிக்கேஷனாக இருக்கும். பேர் வந்து ஸ்டார்னு வச்சுருக்கீங்க, பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான். ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார், எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் சார். ஸோ ஆஸ் அன் ஆக்டராக சார், நான் ஆக்டராக ஒரு ஒரு டாப் ஃபைவ்ல இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவர் ஒரு ஆஸ் அன் ஆக்டராக பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைவ்ல இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் சார். கவின் சார், ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த லேடிஸ் கட்டப்பில் வந்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது? பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு? பயங்கர கஷ்டம். நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்து எதுவுமே ஏதோ இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க, அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன். ஆனா காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தனித்திறமை. எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்மிக்கியா ஜமுக்கியா ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போல அது. அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.